சங்கீதம் அதிகாரம் 83. தேவனே மௌனமாய் இராதேயும் பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணவும் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமென நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருதுவாய் போன சிசரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களை எல்லாம் சேபாவுக்கும் சல்முன்னாவுக்கும் சமமாக்கும். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். என் தேவனே, அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்னி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்ன நாமத்தையுடைய தேவரின் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. அதிகாரம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணுக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிகாரம் 85. கர்த்தாவை உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்களுமே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதிவானத்திலிருந்து தாள பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அதிகாரம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனை உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனே, நீ ரட்சியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபி மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பம் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உண்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை
உமது அடியானுக்கு அருளி, உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அதிகாரம் 87. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னத மனவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அதிகாரம் 88. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மறித்தவர்களில் ஒருவனைப் போல நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நானுமை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரரிலிருந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் ஆண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். அதிகாரம் 89. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான பியத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பிரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள பியம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்மை உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தருக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவன்மையில் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினீர். என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசையின் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும்.
அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும், சந்திரனைப் போல அது எந்தென்றைக்கும் உறுதியாயும், ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டு நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியாருடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை அழித்து ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தாரலும், மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கி விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபிகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தியையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நானின் மடியில் சுமக்கும் என் நிந்தையை நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதிகாரம் 90. ஆண்டவரே, தேவரி தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷனை நீர் தோழியாக்கி மனுபுத்திரரை திருமகள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து போத்து மாலையிலே அறப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கழுதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையை உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவை திரும்பி வாரும் எது வரைக்கும் கோபமாயிருப்பி? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களை கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அதிகாரம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை கோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னை வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டே ஆகையால் பொல்லாப்புறக்கு நேரிடாது. வாதை உன் குடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதிகாரம் 92. கர்த்தரை துதிப்பவும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தப்படுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் சிலைக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள். உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மொழியாகிய தேவனிட அவரிடத்தில்
அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அதிகாரம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாக இருக்கிறீர். கர்த்தாவின் நதிகள் எழுமின, நதிகள் இறைச்சலிட்டு எழுமின, நதிகள் அலை திரண்டி எழுமின. திரளான தண்ணீர்களை இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தில் வல்லமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அதிகாரம் 94. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமி நியாயாதிபதியை நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார். யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவை, துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிரிச்சிட்டு உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். அதிகாரம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவும் சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிக்கு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அதிகாரம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோதரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்கள் நிதானமாய் நியாயந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பொறிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ளையாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பிரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். அதிகாரம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாய் திரளான தீவுகள் மகிழ கடவுது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிட்டு வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சுரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக.
தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சியோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளை நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தமான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அதிகாரம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அதிகாரம் 99. கர்த்தர் ஆஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார். பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரவுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை பூமியில் நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருக்கு சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதிகாரம் 100. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தறியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அதிகாரம் 101. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டுமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அதிகாரம் 102. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் விட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானே. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்தர்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூக்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ் தள்ளி நீர் உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிலை போல் இருக்கிறது. புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாவம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலன்
என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் ஒளிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். அதிகாரம் 103. என் ஆத்மாவே கர்த்தரை சொத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுநாமத்தை சொத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சொத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்றும் அவர் அறியார். நாம் மண்ணின்றி நினைவு கூறும் மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களை அவரை சோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராகி அவருடைய சர்வ சேனைகளை அவரை சோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை சோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அதிகாரம் 104. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிட்டு அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமி மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகளின் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையும் உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டினர் லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடுகட்டும். தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமிசல்களுக்கும் அடைக்கலாம். சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர். ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் ஒதுக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படுத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரவுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்களோடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீரென்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களைத் தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை சொத்திரி. அல்லேலூயா.
அதிகாரம் 105 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியை அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கி நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அது யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி அவருக்கு ஒருவருக்கும் இடம் கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை அறிவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கொலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார்கள். தம்முடைய ஜனங்களை பகிக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்டு ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அவருடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறைவீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் மறித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய வெளியில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழிகளில் ஆராய் ஓடிட்டு. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்துவத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா.